வடாஸ் இங்கே யார் போயிருக்கு தூரமா இருக்க Hey!
¡Gracias!
விளையாடுவேன்
கெட்டு கிரிகளும் கெட்டு நாகத்தையும் கெட்டு யானைகளையும் சேவடித்து கண்ணத்தில் கடிதா கொடுப்பேன் கையிலால் ஆனாத ஒரு மேகங்களை புகழ்ந்து தகம் என்று நவமர போராட்ட தடுத்து ஒரு வீட்டில் அழைக்க இத்தனை கோலாகலமாக செய்த தந்தையை காண வேண்டும். Bye.
எந்த திசையிலிருந்து தான் தேடி அவனை கண்ணன் மாக்கி வருகிறேன் தந்தையே. கண்மணி வீரபத்ரா சொன்னபடி இளவு பஞ்சு எவ்வளவு வித்தியாசத்துக்கு படுக்கின்றதோ அத்தமிழ் போடு அவனை ஓர ஓர தருகிறேன். ஆனால் தந்தையே ஒரு விண்ணப்பம், எனக்கோ இணைந்து வர வேண்டும். சித்தர், முனிவர், யாக்கர், குஞ்சியன் யாவதமான பெயர்களும் என்னை ஜெயிக்கூடாத ஒரு வரமும் எக்காலத்தில் சாகு இல்லாதவனாக ஒரு வரம் அடித்தா அந்த தச்சான நேரில் கண்டு அதை செய்து வருவேன். சாமர்த்தியம் முழுதும் காட்டி ஐயா நன்றி வெற்றி கோரி காட்டி கண்மணி வீரபத்ரா எப்படி என்றால் இந்த லோகத்தில் தேவர் முதல் மூவர் முதல் தேவர்கள் யாவத்தமான பேர்களும் சித்தர், முனிவர், இயக்கர், விஞ்ஞர் யாவத்தமான பேர்களும் உன்னை ஜெயிக்காமல் ஒரு வரமும் எக்காலமும் சாதில்லாமல் ஒரு வரமும் கருகிறேன். தக்கனை நேரில் கண்டு அதாகதம் செய்து வெற்றி கொடியாடி வாரும் கைலாயம். அப்படியே தந்தையே அந்த சமயத்தில் என்னுடைய சாமர்த்தியத்தை கைசலிக்காமல் மனிதர்களை தூண்டி அந்த தக்கனை அதை செய்து கைகொடி பிடித்து புறப்படுங்கள். எட்டு பேர்களும் காவல் புரிய வேண்டும். அனைவருக்கும் ஒரு விண்ணப்பம் எப்படி என்றால் செய்யக்கூடிய யாகத்துக்கு ஈஸ்வரியானது எப்படியாகிறது இந்த கைலாயம் பரம கடவுளுக்கு தெரியும், ஆண்டி பையனுக்கு தெரியும். அப்படி தெரிந்தால் அவனே நேராக வந்தாலும் வருவார், இல்ல யாரையாவது ஒரு ஆளை தூண்டி விட்டாலும் விடுவார். இதற்கெல்லாம் இடம் தரப்படாது, என்னுடைய உத்தரவு இல்லாமல் ஆயர்படியில உள்ள வரப்படாது. அப்படி முதல் காவலாக இருக்கக்கூடிய திக்கு பாலகர் பிரம்மதேவனும் மூன்றாவது காவல் புரியவன் மகாவிஷ்ணு தாத்தா இவர்கள் மூணு பேர்களும் காவல் புரிய வேண்டும். நான்காவது வாயிற்படியிலே ஒரு லோகத்தை ஆண்டு வரக்கூடிய காவல் புரிய வேண்டும். அடியடியாக காவல் புரிந்தால் நான் அந்த யாகத்தை பூர்த்தி செய்து ஆண்டிய மழைக்கு செய்கிறேன்.
என்ன முதல் முதலாக விளங்கக்கூடிய எட்டு திசையும் ஆண்டு வரக்கூடிய சிக்கு பாலர்